தரணிதரன் நான்கு பேர் பேசினதையும் நீட் வேண்டாம் என்று ஒற்றுமொத்தமாக கொள்கை வைத்து தொடர்ந்து திமுக அதற்காக போராடுகிறது இந்த சர்ச்சைகள் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய நீதிமன்ற உத்தரவுகள் எப்படி பார்க்கிறது திமுக மேடம் நான் அதை ரெண்டா பிரிச்சுக்கிறேன் நீட் தேவையா தேவையில்லையா ஏன்னா சார் கடைசியாக அந்த விஷயம் தான் அதுக்கு பதில் சொல்றேன் ரெண்டாவது இந்த முறைகேடுகளை பத்தியும் பேசலாம் முதல்ல நீட் தேவையா தேவையில்லையா அப்படின்னு நான் பேசும்போது நான் திமுக செய்தி தொடர்பாக சொல்கிறேன் சொல்றேன் நான் எல்லா எக்ஸாமு இருந்தேன் ஏ ட்ரிபிள் எழுதுனா க்ளியர் பண்ணேன் ஐஐடி எக்ஸ்டர்ன் மெரிட்ல இருந்தேன் ஆக்சோர்ட் போடுறதுக்கு ஜிஆரீ இருந்தேன் ஜிமெட்டில் இருந்தேன் ஸோ நான் எக்ஸாம்ஸ் பற்றி நல்லா தெரியும் சரிங்களா இப்போ ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து ஏன் சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு அதுக்கப்புறம் உலக எக்ஸாம்பிள் தரேன் ஆர்இசி இருந்தது சரிங்களா அதை வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ஐடி ஆக்குனாங்க என்ஐடி ஆக்குனதுக்கப்புறம் ஏ ட்ரிபிளி மூலமாக தான் அதுக்கு அட்மிஷன் எப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டில் தெளிவாக புரிஞ்சுக்கணும் எல்லா ஆர்இசியும் ஐம்பது சதவீதம் தமிழ்நாட்டு மாணவர்கள் எந்தெந்த அரிசியில் அந்தந்த மாநிலத்து மாணவர்கள் மீதி ஐம்பது சதவீதம் ஆல் இண்டியா கோட்டா இப்பயும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மூலமாக எங்கேருந்து எடுக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து ஐம்பது சதவீதம் மாணவர்களுக்கு இடம் ஒதுக்கிட்டு இருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டையும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கும் முன்புங்கிறது நம்ம பிரிச்சுக்கணும் தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் எனக்கு டேட்டா இருக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் எனக்கு டேட்டா இருக்குது இதை தமிழ்நாட்டிலேருந்து ஐம்பது சதவீதம் மாணவர்கள் போயிருக்காங்கல்ல என்ஐடி திருச்சி அதோட பேட்டர்ன் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடி போன எல்லாருமே எம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து பரவலாக வந்திருந்தாங்க எண்பது சதவீதம் பேர் அவுட் சைட் ஆஃப் சென்னை இருபது சதவீதம் தான் சென்னையிலேருந்து ஆனால் அது என்ஐடியாக மாறினதுக்கப்புறம் எண்பத்தொண்ணூறு சதவீதம் தான் சென்னையிலேருந்து மட்டும்தான் போனாங்க ஒரு சில பள்ளிக்கூடத்துலேருந்து கோச்சிங் சென்டர் போனவங்க மட்டும் பத்து சதவீதம் பேர் மட்டும்தான் பரவலாக தமிழ்நாட்டிலேருந்து போயிருந்தாங்க அப்புறம் நான் கேட்குற கேள்வி சென்னையில் இருக்கவங்க மட்டும்தான் அப்புறம் புத்திஸ்தலத்தில் இருந்தால் கிடையாது சென்னையில் மட்டும் எஜுகேஷன் குவாலிட்டி அதிகமாக இருந்தது மற்ற மோசமாக தான் இல்லை இங்கே மட்டும்தான் அப்போ கோச்சிங் கிளாஸ் இருந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ஆறு ஆறு வரைக்கும் அதனால் அந்த கோச்சிங் சென்டரோட பய பலன் ஸோ இது வந்து என்ன தெரியுது கோச்சிங் சென்டரோட இம்பாக்ட் ஆனால் ஒரு கோச்சிங் சென்டர் வந்து இப்போ கூட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மாணவர் வந்து நீட்டில் முதல் மதிப்புடுவாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் தப்பு சொல்ல ஆனால் அவர் போன பள்ளிக்கூடத்தில் வருஷம் செலவாகிறது எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் ரெண்டு லட்சம் தான் மு ரெண்டு பிள்ளைங்க சராசரியாக இருந்தால் பதினொன்றாவது பன்னெண்டாவதுக்கு அஞ்சு லட்சம் செலவு பண்ண முடியுமா அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியுமா கோச்சிங் சென்டர் ஃபீஸ் எங்கேயுமே ரெண்டு லட்சத்துக்கு கீழே இல்லை தமிழ்நாடு தனிநபர் வருமானத்துக்கு மேலே கோச்சிங் சென்டர் ஃபீஸ் மட்டும் அது இல்லாமல் அவங்க குடும்பம் நடத்தினோம் என்ன நடத்தணும் தனிநபர் வருமானம் ரெண்டு லட்சம் இருக்கும்போது அதுலேயே நீங்கள் அறுபது சதவீதம் பேர் விட்டுட்டு போயிடுறீங்க இது இல்லாமல் உலக லெவலில் இது ஆராய்ச்சி நடத்தியிருக்காங்க அமெரிக்காவில் நூறு வருஷமா எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் இல்லை 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 நான் சொல்கிறேன் இல்லை நூறு வருஷமாக இப்போ ரிசர்ச் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க சாண்டர்ஸ்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்காங்க டெர்னி ஆஃப் மெரிட் சரிங்களா மெரிட்டே வந்து தவறான சொல் மெரிட்டு தான் பிரச்சனைன்னு அதில் டீட்டெயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அங்கே வந்து அட்மிஷன் போடணுன்னா சாட் ஸ்கோர் தேவை அண்டர் கிராட் போகிறதுக்கு இந்த மாதிரி கீழ்நிலை படி படிப்பு படிக்கிறதுக்கு வந்து அண்டர் கிராட் படிப்புக்கு வந்து சேட் தேவை அமெரிக்காவில் ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க சாட் ஸ்கோருக்கும் பேரண்டோட இன்கம் லெவலுக்கும் டேரெக்ட் கார்லேஷன் இருக்குன்னு போடுறாங்க மதிப்பெண் வந்து இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாட்டம் ஐம்பது சதவீதம் மதிப்பெண் வாங்குகிற மாணவருக்கு வந்து எம் தொண்ணூறு சதவீதம் பேர் ஏழை குடும்பம் சேர்ந்தவங்களா இருக்காங்க ஆனால் பாட்டம் ஹையஸ்ட் டென் பர்சன்ட் ரேங்க் வாங்கின வந்து தொண்ணூறு சதவீதம் பேர் ஹையஸ்ட் இன்கம் குரூப்பில் இருக்க பே குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால என்ன சொன்னாங்கன்னா இப்போ தான் ஹாவர்டும் சரி உலகத்தில் பொருள் பெற்ற ஹாவர்ட் பல்கலைக்கழகம் பர்க்கலி போன்ற பல்கலைக்கழகமே வந்து இந்த மாதிரி தேர்வு தேவையில்லை எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ரிசர்ச் இதிலேயே போன ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க கிளார்க்னு ஒரு பேராசிரியர் மிஷிகனில் அவங்க வந்து யார் யாரெல்லாம் வந்து ஸ்கூல் மதிப்பெண் வச்சு போனாங்க அங்கே வந்து ஒரு அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் ப்ரோக்ராம் இருந்தது இனிஷ மிஷினில் மட்டும் யார் யாரெல்லாம் வந்து பள்ளிக்கூடம் மதிப்பெண் வச்சு போகிறாங்க யார் யாரெல்லாம் சேட்டை வச்சு போகிறாங்க இந்த அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் யார் போயிருக்காங்க அதில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஸ்கூல் மார்க்ஸ் தான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ்க்கு பெட்டர் ப்ரெடிக்டர் அப்படின்னு இப்போ முப்பது வருஷம் நாற்பது வருஷம் டேட்டா செட் இருக்கும்போது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சேட்டில் கம்மி மார்க் வாங்கியிருப்பாங்க ஸ்கூல் ஜிபியே அதிகமாக இருந்திருக்கும் ஸ்கூலோட மதிப்பெண் அதிகமாக இருந்திருக்கும் ஸோ நாற்பது வருஷம் கழிச்சு ரியல் லைஃப்பில் யார் நல்லா பண்ணிக்கலாம்னு பார்க்கும்போது ஸ்கூல் மார்க்ஸ்லாம் அதிகமாக தான் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு இதுக்கு என்ன பேசிக்காக சொல்ல வரோன்னா இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து உங்களால் ட்ரெயின் ட்ரைனபிள் இதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் உலகம் ஃபுல்லாகவே வந்து படிப்புங்கிறது ஒன்று தான் மனிதனோட திறனுங்கிறது ஒன்று தான் நான் ஒரு கேள்வி இருக்குது அந்த கேள்வியை நான் படிக்கிறேன் அதுக்கு பதில் இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்து நாலு ஆப்ஷன் தான் இருக்கும் தப்பு தவறாக எழுதிங்கன்னா அது மைனஸ் மார்க் மார்க் ஸோ இப்போ ஒரு ஒரு மாணவர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய இன்டெலிஜென்ஸ் இருக்கும் எண்ணூற்றி ஐம்பது கொஸ்டின் எழுதுணுன்னா இப்போ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயினபுளாக இருக்கும் ஒரு ஒரு பேட்டர்னில் இருக்கும் அந்த பேட்டர்ன் நீங்கள் ரெகனைஸ் பண்ணணும் ஸோ அது வந்து கோச்சிங் தான் கொஞ்சம் உதவி பண்ணும் இப்போ ஸ்கூல் மார்க் அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் அதே சிலபஸ் எல்லா மெத்தட் டீச்சிங் மெத்தட்லேயுமே ஓரளவுக்கு டிஸ்கிரிபன்ஸ் இருக்கும் ஆனால் ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா ஸ்கூல் மார்க்கில் வந்து அந்த டிஸ்கிரிபன்ஸி ரொம்ப ரொம்ப கம்மி

எம்ப இருபது சதவம் பேர் தமிழ் மீடியம் போயிட்டு இருந்தாங்க ஏ கே ராஜன் கமிட்டி வந்து அந்த உள் ரிசர்வேஷன் இன்சர் இன்டர்னல் ரிசர்வேஷன் வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன்றரை சதமாக குறைஞ்சிருச்சு அது இருபது சதமாக இருந்தது ஒன்றரை சதமா குறைஞ்சிருச்சு இதுலேருந்து என்ன தெரியுது அரசு பள்ளியில் படிக்கிறவங்க மோஸ்ட்டாக கோச்சிங் சென்டர் போகமாட்டாங்க இதுக்கும் குவாலிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது இன்னொரு விஷயம் சொன்னாங்க பல எக்ஸாம் இருந்ததுன்னு ஸ்பெஷலைஸ்ட் காலேஜஸ் எய்ம்ஸ் ஜிப்மர் இதெல்லாம் வந்து இவங்க ஒன்றிய ஒன்றியர்ஸ் அதுக்கு வேணால் அவங்க தனியாக எக்ஸாம் நடத்திட்டோம் ஆனால் இந்த இந்த எக்ஸாம் எல்லாமே தமிழ்நாடு அரசோட பணத்தில் நடத்த தமிழ்நாடு அரசோட பணத்தில் தான் நடத்துணும் தமிழ்நாட்டில் இருக்க அரசு கல்லூரிகள் எல்லாமே ஒன்று ரெண்டாவது பாயிண்ட் வந்து இதுக்கு எல் இந்த கால் நைன்ட்டி பர்சன்ட் வந்து தமிழ்நாடு மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும் புரியுதுங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொரு எக்ஸாம் கூட நீங்கள் துணிக்கு திணிக்கிறீங்க தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேருந்து எல்லாருமே வந்து தமிழ்நாடு தான் மருத்துவ ட்ரீட்மெண்ட் வராங்க ஆசியாவிலேருந்து வராங்க ஆசியா கண்டத்துலேருந்தே வராங்க ஆஃப்கானிஸ்தான் வராங்க பாகிஸ்தான்லேருந்து கூட வராங்க ஸ்ரீலங்காவிலேருந்து வராங்க மொரீஷியஸ்லேருந்துறாங்க அப்படின்னா என்ன இங்கே பெஸ்ட் மெடி மெடிக்கல் கேர் இருக்குது நம்ம எப்படி இங்கே டாக்டரை செலக்ட் பண்ணோம் சரிங்களா ஸ்கூல் மதிப்பிணச்சு தான் பண்ணோம் இன்னொரு விஷயம் இப்போ ஸ்கூல் மதிப்பெணிச்சு வரும்போது பரவலாக டாக்டர் வந்து சேர வாய்ப்பு இருக்குது ஆனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருக்கும்போது நகர்ப்புறத்துலேருந்து வருவாங்க நகர்ப்புறத்தில் இருக்கவங்க ஒரு கிராமப்புறத்தில் போயோ சின்ன ஊருக்கு போயோ டாக்டரை ப்ராக்டிஸ் செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க ஊர் இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க தேனாம்பேட்டில்னா நீங்கள் வந்து உங்களால் போயிட்டு என்ன சொல்கிறது ஒரு பொள்ளாச்சியில் போய் பண்ணுற பொள்ளாச்சியில் போய் நீங்கள் வந்து பிராக்டீஸ் பண்ண மாட்டீங்க சரிங்களா நீங்கள் வந்து இருந்து போனீங்கன்னா அங்கே போய் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இது இந்த உதாரணம் அது அதனால் வந்து அந்த ஸ்பெஷல் டிஸ்பேரிட்டி வரும் ஆனால் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி நார்வே போன வளர்ந்த நாடுகள்லேயே வந்து ஒரு சில பகுதிகளில் டாக்டர்ஸ் இல்லை இங்கிறது பெரிய பிரச்சனை அது இந்தியாவிலுமே பிரச்சனை நீங்கள் வந்து மற்ற மாநிலத்துக்கு போய் பாருங்கள் உத்திரபிரதேஷ் பீகார்லாம் சின்ன இந்த ஒரு அஞ்சு லட்சம் பேர் இருக்கு ஒரு நாலு லட்சம் பேர் டாக்டர் இருக்க மாட்டாங்க எதனால எல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அந்த கோச்சிங் சென்டர் போய் மட்டும் தான் டாக்டர் இருப்பாங்க சரிங்களா அதனால தான் நம்ம பெஸ்ட் டாக்டர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது யூ நான் நம்மள பார்த்து தான் மற்ற மாநிலங்கள் கற்றுக்கணுமோன்னு நாமையே மத்தவங்க சொல்றதை கேட்கணும் சரி அரசியல் ரீதியான கேள்விக்கு வருவோம் இப்போ அரசியல் ரீதியான கேள்வி எக்கக்கூடிய கேள்வி வந்து தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தீங்க அதை வந்து என்ன நிறைவேற்றால் அப்படிதான் ஆரம்பிச்சாரு கணிதாசன் ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சி வர வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பார்த்தோம்னா நுழைவுத் தேர்வு இருந்தது கலைஞர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தார் என்னன்னா இந்த நுழைவுத் தேர்வு எடுத்துடுவோன்னு என்ன பண்ணோம் பேன் பண்ணி ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஆளுநருக்கு அனுப்பிச்சோம் ஆளுநர் வந்து ஒரே மாதத்துக்குள்ளார ஜனாதிபதிக்கு அனுப்புனாங்க அந்த கமிட்டி ஒன்று ரிப்போர்ட் போட்டோம் அந்த ரிப்போர்ட் செலவில பாஸ் ஆச்சு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்தாங்க சரிங்களா ரத்தாயிருச்சு இப்போ நாம் என்ன ஒரு ஜனநாயக நம்ம என்ன எதிர்பார்ப்போம் ஜனநாயக ப்ராசஸ் நடக்கும்னு சரிங்களா இப்போ இதுக்குள்ளே போனால் அவர் ஒரு மணி நேரம் பேசணும் ஆளுநரோட செயல்பாடை பற்றி ஆளுநர் என்ன பண்ணியிருக்கணும் எடுத்த உடனே ஒரு அவர் வந்து ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் தான் கிட்டத்தட்ட சரிங்களா அவரோட வேலை வந்து ஒரு பில் ஆராய்ச்சி செய்து கிடையாது மக்கள் தேர்ந்த தேர்ந்தெடுத்து சட்டமன்றம் சட்டமன்றம் தான் சட்டத்தை போட முடியும் அப்படின்னா அந்த சட்டத்தை என்ன பண்ண உடனே அவர் ஆமாம் இல்லைங்கணும் நான் அது ஒப்பந்தம் தரேன் ஒப்பந்தம் தரலன்னு தரலன்னு திருப்பி அனுப்பிச்சா நம்ம திருப்பி அனுப்புகிறோம் சரி அவருக்கு கோப்பில் இல்லையா அவருக்கு கோப்பில் இல்லையா அவர் என்ன பண்ணணும் ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சிருக்கணும் ஜனாதிபதி உடனே என்ன பண்ணணும் ஒன்று வச்சு ஒப்பந்தம் கொடுக்கலாம் இல்லை திருப்பி அனுப்பலாம் ஸோ இவங்க ஒன்றரை வருஷம் அவங்க இன்னும் ஒரு வருஷம் இதுக்கு பதில் சொல்லாமல் இருக்காங்க இது டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் நாட்டில் நடக்கலை இந்த டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் நடக்காத காரணம் யாரு பாஜக சரிங்களா இப்போ தேர்தல் நடக்குது தேர்தல் ஆட்சி மாற்றம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க மாற்றி வந்துருச்சு ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அந்த மாதிரி தான் அது ஒரு ஒன் ஒன் வே த டெமோக்ரஸி இஸ் நாட் ஒர்க்கிங் திஸ் கண்ட்ரி ஒர்க் வேலை செஞ்சு ஏன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி ஏதாவில் பண்ணி காமிச்சிருக்கோம் எப்படி டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வேலை செஞ்சிருக்கு எப்படி நாங்கள் விளக்கு வாங்கி கொடுத்துருக்கோன்னு சட்டத்தில் இடம் இருக்குது அது எப்படி வந்து நீங்கள் விளக்கு வாங்கி கொடுப்பீங்கன்னு நம்புகிற மாணவர்கள் இருக்கத்தானே செய்வாங்க அவங்களுக்கு என்ன வாக்குறுதி கண்டிப்பாக நம்ம விளக்கு வாங்கி தருவோம் ஒரு பக்கம் ஆனால் விலக்கு நம்ம தர போகிறோம் மாணவர்களை படிக்க வேணான்னு சொல்ல தமிழ்நாடு அரசு திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு நம்ம கோச்சிங்கும் கொடுக்குறோம் அது மாணவர்கள் போகிறதும் அதிகரிச்சிருக்கு டூவே அப்ரோச் தான் அதனால் எங்களுக்கு நீட்லாம் படிக்காதீங்கப்பா நம்ம யாரும் சொல்லலாம் நீட் தேவையில்லை இன்னொரு விஷயம் நான் வருவோம் குளறுபடியை பற்றி இன்றைக்கி தர்மேந்திர பிரசாத் பேசுகிறாரு தர்மேந்திர பிரதான் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்லாம் எப்படி பேசுகிறாருன்னே தெரில பாஜக இருந்தவர் சொல்கிறாரு எங்களுக்கு அதுக்கு சம்சம் அப்படியே அவர் பேட்டி கொடுக்குறாரு முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி எக்ஸாம் கொஷின் பேப்பரே லீக் ஆகலைங்கிறார் எப்படி லீக் ஆகலைங்கிறார் எப்படி அப்படி பச்சை போய் ஏன்னா எக்கனாமிக்ஸ் அஃபென்சஸ் விங் பீகாரில் டிஐஜி தலைமையில் பத்து மாணவர்களை விசாரணைக்கு அழைத்து செல்லுது பத்து மாணவர்களில் அந்த விசாரணை முடித்ததுக்கப்புறம் அந்த மாணவர்கள் வேணும் சொல்லிருக்காங்க எங்களுக்கு ஏதோ கொஷின் கொடுத்தாங்க அதே கொஞ்சம் அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட கேள்விகள் வந்தது அவங்க அதுக்கு பதிலும் சொல்லியிருந்தாங்க தேர்வுக்கு ஒரு நாள் முன்னாடி அதே பதில் தான் நாங்களும் அனுப்பிச்சோம் அதை வச்சு தான் எங்களுக்கு மார்க் அதிகம் வந்தது அப்படின்னு மாணவர் சொல்லியிருக்காங்க டிஐஜி என்ன சொல்லியிருக்காரு முப்பத்தஞ்சு மாணவர்கள் இந்த கொஷின் பேப்பர் வாங்கியிருக்காங்கன்னு இது பிஆரில் மட்டும் இந்த மாதிரி நிறைய இடத்துல ரூமர் வந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஒரு 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 எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கவர் வந்து நடக்கலை இது ரூமர்னு சொல்லலாம் அவர் அட்லீஸ்ட் என்ன சொல்லியிருக்கணும் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கேன் பதில் திருநாள் சொல்லியிருக்கலாம் இன்னொரு விஷயம் கேட்குறேன் நீட் வந்து நூற்றி கேள்வி நாலு மார்க் ஒரு கேள்விக்கு மைனஸ் மார்க் இருக்குது ஸோ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு கேள்வி எல்லா கேள்வியும் நீங்கள் நூற்றி எழுபத்தி ஒன்பது கேள்வி நீங்கள் சரியாக பதில் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் எவ்வளோ மார்க் வரும் எழுநூற்றி இருபது மார்க் சாரி எல்லாமே கரெக்டாக சொல்லினா எழுநூற்றி இருபது மார்க் வந்திருக்கும் ஒரு கேள்வி தவறு நூற்றி எழுபத்தி கேள்வி கரெக்ட்னா உங்களுக்கு நூத் ஏ பதினாறு மார்க் அதில் நீங்கள் ஒரு கேள்வி பதில் சொல்லாமல் தவறாக எழுதிங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சு மார்க் வந்திருக்கும் ஆனால் மாணவர்களுக்கு எழுநூற்றி பத்தொம்போது எழுநூற்றி பதினாறு எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா மார்க் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்ல அது ஒரு பேர் கொளறுபடி ஆனால் இந்த மாதிரி நீட் மார்க் எக்ஸாமில் ஒரு மார்க் சரி நாலு மார்க்கு மிஸ் ஆனாவே ஆயிரம் கிட்ட போகும் ஆயிரம் ரேங்க் போனால் அவங்களுக்கு கடை இப்போ மெட்ராஸ் எம்எம்சி கிடைக்கிதுனா அவங்களுக்கு வந்து தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜ் கூட கிடைக்கும் தூத்துக்குடிக்கு போய் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அளவுக்கு மாற்றம் ஏற்படும் இல்லை நீங்கள் நாலாவது ரேங்க்ல இருக்கீங்க ஒரு கேள்வி தப்பா சொன்னீங்கன்னா உங்களுக்கு அட்மிஷனே கிடைக்காம போகும் அந்த மாதிரி சொன்னால் நீங்கள் நாலு கேள்வி சொன்ன மாணவருக்கு நீங்கள் பதினஞ்சு மார்க் போட்டு எழுநூற்றி பத்து மார்க் நிறுத்திருக்கீங்க ஏன்னா வேறு இல்லைனா தெர் இஸ் நோ மேத்தமெட்டிக்கல் பாசிபிலிட்டி செவன் நைன்டீன் வந்துருக்கும் ஏழ்நூறு ஆறுநூறு எழுநூறு கீழே இருக்கவங்க க்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இருபது மார்க் அந்த மாதிரி கொடுத்துருந்தா மட்டுந்தான் எழுநூற்றி பத்தொம்போது எழுநூற்றி பதினெட்டு வரும் அப்படி எழுநூற்றி பத்தொம்போது எழுநூற்றி பத்தொம்போது எப்படி ஒரு தெரியல எவ்வளோ கிரேஸ் கொடுத்துருந்தாலும் சரிங்களா ஸோ அப்படி வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் அப்படின்னா ஒரே ஒரு கேள்வி பதில் சொன்ன மாணவன் வந்து புறக்கணிக்கப்படுறான்ல புரியுது இல்லைங்களா இவங்களாம் மூணு நாள் கேள்வி த தப்பாக சொல்லியிருக்காங்க கிரேஸ் மார்க் போட்டு இந்த மார்க் வந்திருக்கு செவன் சிக்ஸ்டீனுக்கு மேலே வந்திருக்கு எழுநூற்றி பதினாறுக்கு மேலே ஆனால் இவங்க ரெண்டு மூணு கேள்விக்கு மேலே தப்ப தவறாக சொல்லியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் நம்பரை வச்சு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பத்தொம்போது வரும் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க யாரோ அப்படின்னா இந்த எழுநூற்றி பதினாறு வாங்கின நிறைய மாணவர்கள் புறக்கணிக்கிறாங்களே நம்ம அதை ஏழ் ஆனால் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள் ஏழ்நூற்றி இருபது பேர் எழுநூற்றி மார்க் வெறும் எழுபது எழுபதுக்கும் மேற்பட்ட மக்கள் வாங்கியிருக்காங்க அது எப்படி சாத்தியம் பேசுவோம்